ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ ப்ரமோ 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னையா இது ப்ரமோ 4ல வந்து போடுறீங்க? இன்றைக்கி அப்போ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீயாக பறக்க போது போலையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ என்ன ப்ரமோவில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோவிகா. ஸோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. இது மூணாவது ப்ரமோவோடைய கண்டினியூஷன் தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய ஒரு முடியல அவங்களால பண்டைகளெல்லாம் வலிக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வருது. விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உனக்கு எழுத தெரியுமா, எழுதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சவால் விடுறாங்க. ஏமா நான் ஏமா எழுதணும், எனக்கு அது வரலைங்க, நான் எழுதி பார்த்தேன் எனக்கு வந்து வரல. ஸோ அது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் யுகி ஒன் சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு இப்போலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க, அப்போ எனக்கும் தான் ஹிந்தி தெரியாது, அதுக்காக நான் என்ன ஹிந்தி தெரியாமல் வாழ்க்கையில் வந்து வாழ முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க பின்னாடி சொல்கிறாரு. அப்போ வந்து ஜோவிக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் இங்கிலீஷில் நல்லா போயம் எழுதுவேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் படிக்காத ஒரு படிப்பு வராத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை போய் படி 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பண்ண முடியாமல் அவ்வளோ வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு சிரமப்பட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ அதை நாங்கள் தூக்கி போட்டு எங்களுக்கு எது வருதோ அதை நாங்கள் பண்ணுறது தானே பெட்ரு, அது எனக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய தாட் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து போட்டு கிளி கிளியிடின்னு கிளிக்கிறாங்க. ஸோ விசித்ரா இது வந்து ரொம்ப அநியாயம். ஆக்சுவலாக படிக்கிற ஒரு பையன்கிட்ட வந்து படி படி படின்னு சொன்னாலே டென்ஷன் ஆகிற வயசு, ஓகேவா? இதில் வந்து நீ தமிழ் எழுத தெரியுமா, உனக்கு நீ தமிழ் வந்து உனக்கு பேச தெரியுமா, இல்லை ஹிந்தி எழுத தெரியுமா, ஹிந்தி பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் அது கரெக்டான ஒரு கேள்வி தானே, நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணேன் எனக்கு வராத ஒரு விஷயத்தை படிச்சுட்டு? இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் வரல அப்படிங்கிறப்ப, இப்போ எனக்கு ரிவ்யூ வரல பிக் பாஸ் ரிவ்யூ, அப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு முட்டாள தான் இருப்பேன். நான் எனக்கு என்ன வருதோ அதுதான் வந்து போகணும், சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து ஜோவிகா சொல்கிறாங்க, எனக்கு என்ன வருதோ அதை நான் வந்து பண்ணுறேன், அதை விட்டு என்னை வந்து நீங்கள் வந்து திமிக்கிறீங்க, என்னை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது, அது வந்து நானும் பண்ணவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஆணித்தனமாக போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஸோ விசித்ரா வந்து ஷாக்குடு, நம்ம ஜோவிகா வந்து ராக்குடு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்ற பேரில் விசித்ரா வந்து ஏதோ பண்ண போய் கடைசி ஜோவிகா வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு ஜோவிகா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இறக்கி விட்டாங்க. ஏன்னா எத்தனை பேர் அவங்களை சொல்லியிருப்பாங்க தெரியுமா வெளியே பார்க்குறப்ப, நான் ஏற்கனவே லைவில் சொன்ன மாதிரி டிகிரி நீ படிக்கலையே அப்படின்ற மாதிரி என்ன எத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் கேட்க கேட்க நம்ம கடுப்பாக இருக்கும், எனக்கு வந்து வரலடா அதனால தான் நான் படிக்கலை அப்படின்ற மாதிரி ஒருத்தன்கிட்டையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க. நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து லைஃப்பில், அதுக்காக நான் படிக்க வேணாம் சொல்லலை, அவங்களுக்கு வந்தால் அது படிக்கட்டும் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய புரிதல் இந்த டாப்பிக்கில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லுவோம். வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், அதை மட்டும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். குட் பை.